بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினையும் பெற்றுத்தருகிற ஏராளமான செய்திகளில் முன்மாதிரியான 30 தருணங்களை தேர்வு செய்து அதிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிற ஒரு செய்தி நம்முடைய பொருளாதாரங்களை குறித்த நமது பார்வை. பொதுவாக செல்வம் அப்படின்னா பொருளாதாரம்னு சொன்னால் அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பயன்படும், எவ்வளோ தூரம் நம்ம அதை செலவழிச்சிடுறோமோ அது நம்ம கைகளை விட்டு போயிடும், நமக்கு அந்த செல்வம் குறைஞ்சி போயிடும். இது சாதாரணமாக எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு எல்கேஜி லெவல் பாடம், பணத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றியான பாடம். ஆனால் இதில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மாறுபட்ட பார்வையை உலகத்துக்கு முன்வைக்குது. நேரடியாக நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால், மேலோட்டமாக அதனுடைய நிகழ்வுகளை நாம் பரிசோதித்து பார்த்தோம்னா நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையில் இஸ்லாம் சொல்லுகிற, அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லுகிற செய்திகள் தான் உண்மையானது, நிதர்சனமானது. உலகமே நம்புகிற நம்பிக்கைக்கு எதிராக அந்த விஷயத்தை மார்க்க நோக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சேர்க்கிற நம்மிடம் இருக்கிற செல்வங்களை நாம் பிறருக்கு பயன்படுகிற வகையில் செலவு செய்தால் அதன் வழியாக நம்முடைய செல்வங்கள் குறைந்து போய்விடாது, அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும். அந்த செல்வங்கள் பெருகுவதற்கு அல்லாஹ்விடமிருந்து பல்வேறு வகையான உதவிகள் நமக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது. இந்த விஷயத்தை நமக்கு ஆழமாக பதிய வைக்கிற வகையில் நான் ஒரு நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. என்ன செய்து சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. 2984 ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதரை பற்றி, பைனா ரஜுலும் பி ஃபுராத்தி மினல் அர்த், ஒரு காட்டு வழியில் பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர், ஃபஸ் சமியா சவுத்தன் ஃபி சஹாபத்தின், திடீர்னு மேகத்தில் இருந்து ஒரு சப்தத்தை கேட்குறார். ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சப்தம் அப்படின்னா, இஸ்கி ஹதீகத ஃபுலானின், இன்னாருடைய தோட்டத்தில் போய் மழை பொழி அப்படின்னு மலைக்கு கட்டளையிடுற மாதிரி, மலையை மேகத்தை நோக்கி சொல்கிற மாதிரி, நீ போய் இன்னாருடைய தோட்டத்தில் நீ தண்ணீர் மழையை கொட்டு அப்படின்னு அந்த சப்தம் கேட்குது. கேட்ட அடுத்த நிமிடத்தில் அடுத்து பார்க்குறாரு, ஃபதனஹாதாலிக சஹாப், அந்த இடத்துல கூடியிருந்த அந்த கருமேகங்கள் எல்லாம் அப்படியே நகர்ந்து போகிறது. ஃபஃபரக மாஹு வி அர்ரத்தின், ஒரு கருங்கற்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் மழை பொழிகிறது, தண்ணீர் கொட்டுகிறது. ஃபைதா சுரியத்தம் மின் தில்க ஷிராஜி கதி இஸ்தவ் அபத்து தாலிக்கல் மாஹுள்ளவும், கொட்டிய அந்த மழை அங்கிருக்கிற ஓடைகளில் ஒரு ஓடை நிரம்ப தண்ணீராகி அப்படியே ஓடை பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுகிறது. ஓடுது ஃபைதா ரஜுலு, உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தப்பால் மா, அந்த தண்ணி ஓடுது இல்லை, ஓடுற அந்த தண்ணீரை பின்தொடர்ந்து அந்த தண்ணி எங்கே போகுதோ அது பின்னாடியே அவரும் போகிறார். அந்த சட்டத்தை கேட்ட மனுஷர் போகிறார், போயிட்டு அங்கே போய் பார்க்குறார். ஃபைதா ரஜுலுன் காயிமும் ஃபி ஹதீகத்திஹி யுஹப்பிலுல் மா பி மிஸ்ஹாதிஹி, அந்த இடத்துல ஒரு மனிதர் அவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், மண்வெட்டியை வச்சு வரக்கூடிய தண்ணீரை ஒழுங்குபடுத்தி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்கே போகணும், எந்த பகுதிக்கு தண்ணீர் பாயணும் அப்படின்னு அந்த தண்ணீரை அவர் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறார். இதை அவர் பார்க்குறார். பார்த்த உடனே ஃபகால் லஹுயா அப்துல்லா மஸ்முக், உடனே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதரை பார்த்து கேட்குறாரு, அல்லாவுடைய அடியாரு உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, தன்னுடைய பேரை சொல்கிறார். சொன்ன உடனே அவர் அடுத்து பதில் கேட்குறாரு, இஸ்மில்லதி சமயாஃபி சஹாப், அது என்ன பேராக இருக்குதுன்னு கேட்டால், மேகத்தில் சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா, இன்னாருடைய தோட்டத்தில் போய் தண்ணீரை ஊற்று அப்படின்னு, அந்த பேரையே இவர் தன்னுடைய பேராக சொல்கிறார்.
சொன்ன உடனே ஃபகாலஹு யா அப்துல்லா லிமத்தஸ் அலனி அனிஸ்மி, என் பேரை ஏன் கேட்குறீங்க? பேரே பதில சொல்லிட்டார், பேரை சொல்லிட்டார். சொன்ன பிறகு அவர் திரும்ப கேட்குறாரு, ஏன் என் பேரை கேட்குறீங்க அப்படின்னு. உடனே அவர் விளக்குறார், இன்னி சமீஅத்து சௌதன் ஃபி ஸஹாபி அல்லதி ஹாதா மாஉஹு, இது நான் வந்து இது மாதிரி மேகத்தில் ஒரு சப்தத்தை கேட்டேன், உங்களுடைய பேரை கேட்டேன், இது மாதிரி போய் தண்ணி பொழி என்று சொல்லப்பட்டது, அந்த தண்ணி தான் இந்த தண்ணி, இப்போ உங்களுக்கு ஓடி வருதுல அந்த நீங்கள் மடை மாற்றம் செய்து கொண்டிருக்கிற தண்ணீர் அந்த தண்ணி தான். இஸ்டி ஹதீகத ஃபுலான் லி இஸ்மிக், உங்களுடைய பேரை சொல்லி இவருடைய தோட்டத்துக்கு தண்ணீரை போகட்டுன்னு சொல்லப்பட்டது, அந்த தண்ணீர் தான் இந்த தண்ணீர். ஃபமா தஸ்னாவு ஃபீஹா, இது ஒரு பெரிய ஆச்சரியமானதாக இருக்குல்ல. இந்த ஆச்சரியத்தை பார்த்தோம்னா என்னடா இது, பூமியில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பேரை சொல்லி வானயோகத்தில் மேகத்தில் இன்னாருடைய தோட்டத்தில் போய் பர்டிகுலராக தண்ணி ஊற்றுன்னு சொல்லப்படுது, உடனே அந்த இடத்துக்கு தண்ணி மழை போடுகிறது, அந்த மழை அவருடைய தோட்டத்தை நோக்கி அந்த நீர் ஓடுகிறது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா இது? உடனே அந்த மனிதர் அந்த ஆச்சரியம் தாங்காமல் கேட்குறாரு, ஃபமா தஸ்னாவு ஃபீஹா, இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனால் இப்படி ஒரு பெரிய அருள் உங்களுக்கு செய்யப்படுகிறது, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் பதில் சொல்கிறாரு, அம்மா இதா குல்த ஹாதா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு தெரியலை, அவர் ஏன்னா அவர் செய்யலையே, அவருடைய ஏற்பாடு இல்லையே, அவருடைய கட்டளையின் பேரில் இந்த தண்ணீர் வந்து விழலையே, அதனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன இதில் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விவரத்தை நான் சொல்கிறேன். ஃபைன்னி அந்துரு இலாமா யஹுருஜு மின்ஹா ஃபாத்த சத்தகு பிசுலிசிஹி, நான் இதிலிருந்து கிடைக்கிற அந்த விளைச்சலில் என்ன பண்ணுவோம்னா மூன்றாக பங்கு வச்சு அந்த மூன்றில் ஒரு பங்கை நான் தான தர்மம் பண்ணிடுவேன், தேவையுடைய மக்களுக்கு, உறவுகளுக்கு, ஏழைகளுக்கு, அநாதைகளுக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல காரியங்களுக்காக அதை நான் தர்மமாக கொடுத்துருவேன். வா குழு அனவாலி சுலுசன், மிச்சம் இருக்கிற மூன்றில் ஒரு பங்கை அதை நான் என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் எங்களுடைய தேவைக்கு எடுத்துக்குவோம், நாங்கள் அதிலிருந்து சாப்பிட்டுக்குவோம். ஓ அருந்து ஃபீஹா சுலுசவு, மீதம் இருக்கிற இன்னொரு மிச்சம் உள்ள மூன்றில் ஒரு பங்கை, மூணு பங்காக வச்சு ஒரு பங்கை தர்மம் பண்ணிடுவேன், ஒரு பங்கை நான் என் குடும்பத்தாருக்கு எடுத்துக்கொள்வேன், இன்னும் ஒரு பங்கை மீண்டும் அதில் விவசாயம் செய்கிறதுக்காக வேண்டி அதில் நான் முதலீடு பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, இந்த நிகழ்ச்சி வரலாற்றிலேயே நடைபெற்று முடிந்திருக்கிற அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த தருணம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, ஏராளமான பாடங்களையும் சொல்லித்தருகிறது. முதல்ல என்னென்னு கேட்டால், நாம் நம்முடைய செல்வங்களை தர்மம் செய்கிற காரணத்தினால் நம்ம செல்வம்லாம் இல்லாமல் போயிடுவோம், ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், வறுமையில் போய் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அந்த அந்த எண்ணம் வந்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, அது இறைவன் புறத்திலிருந்து வருகிற எண்ணம் இல்லை. நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா அந்த செலவு செஞ்சதை மேலும் அல்லாஹ் பெருக்குவான், பெருக்குவதற்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் அல்லாஹ் செஞ்சு தருவான். கையை நான் நீங்கள் வறுமையில் ஆட்பட்டுருவோம், தர்மத்தின் வழியாக பொருளாதாரங்களை இழந்து நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் பணம் இல்லாமல் நாம் சிரமப்படுவோம் என்கிற எண்ணத்திற்கு நீங்கள் ஆளாக கூடாது, ஆளாக வேண்டாம் என்கிற மிக முக்கியமான ஒரு போதனை. மனிதர்கள் எப்படி நினைப்பார்களோ அதற்கு மாறுபட்டு கையிலிருந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டா அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, நாளைக்கு நமக்கு தேவைப்படுமே அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு நினைச்சு தானே செல்வங்களை செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதுல பல பேர் கஞ்சத்தனம் காட்டுறோம், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. அப்படி காட்டாதீங்க, அப்படி நினைக்காதீங்க, நீங்க கொடுங்க, அப்படி கொடுத்தா உங்களுக்கு அதெல்லாம் மேலும் பெருக்குவான், பெருகிறதுக்கு என்ன உண்டு அதையெல்லாம் செஞ்சு தருவான். அது ஒரு பெரிய அற்புதமாகவே கூட நிகழும், தெரியாது நமக்கு. எப்படி அந்த மனிதருக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக கட்டளையிட்டு அந்த தண்ணீர் அவருடைய தோட்டத்திற்கு என்று பிரத்யேகமாக பாய்ச்சப்பட்டதோ, அதுபோல நமக்கும் கூட பிரத்யேகமாக அல்லாஹ் ஆணைகளிட்டு அந்த செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியல தானே, இவர் சொல்ல போய் தான் அவருக்கு தெரியுது. இப்போ அவருக்கு தெரியாமல் அவருக்கு அல்லாஹ் செல்வம் வழங்கியதை போல, அவன் வந்து அறியாத புறத்தில் வழங்கக்கூடியவன், ரிசுக்களிக்கக்கூடியவன் ரொம்ப இல்லையா, அந்த மாதிரி நமக்கும் அல்லாஹ் ரிசுக்களிப்பான். நம்முடைய வறுமையை நினைச்சு பயந்து கொண்டு பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படுமே என்கிற எண்ணத்தினால நாம் இந்த செல்வங்களை பிறருக்கு கொடுக்காமல் நாமே சுருக்கி கொள்வது, கஞ்சத்தனம் செய்வது என்பது அது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல. ஒரு முஸ்லீம் அப்படி நம்பக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுக்க கொடுக்க என் இறைவன் எனக்கு வழங்கி கொண்டே இருப்பான் என்று நாம் எண்ண வேண்டும். ஏன்னா இது ஷைத்தானுடைய எண்ணம் தான் இந்த வறுமையை பற்றிய பயமூட்டுதல் என்பது. அஷைத்தானு யஅதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹஷா, ஷைத்தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான்,
அஷைத்தானும் எவதுக்கும் பக்கற ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை வறுமையை கொண்டு வாக்குறுதி அளிக்கிறான். நீங்கள் வறுமைக்குள்ள ஆட்பட்டுருவீங்க, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா ஷைத்தான் பண்ற வேலை. அஷைத்தானும் எவதுக்கும் பக்கற ஒய உமருக்கும் மானக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுகிறான், வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கிறான், பயமுறுத்துகிறான். வறுமை வந்துடும், கஷ்டமாயிரும், நீ என்ன பண்ணுவ, வச்சுக்க, யாருக்கும் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரியான உணர்வை ஷைத்தான் தான் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த உணர்வை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றுகிற வகையில இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. நாம பிறருக்கு கொடுக்கணும், அதுலேயும் இப்ப நாம கொடுப்பதற்கு மிக மிக தகுதியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிற நிலையில வெகு சிலர் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களை கையில் வைத்திருக்கிறார்கள். வெகு சிலருக்கு மட்டுமே பொருளீட்டுகிற வாய்ப்பு வாசல் திறந்து கிடக்கிறது. பெருவாரியான மக்களுக்கு அந்த வாசல் அடைபட்டு கிடக்கிற இந்த தருணத்துல அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்கி இருக்கிறானோ அவர்கள் எதிர்காலத்தின் வறுமை குறித்து அச்சப்படாமல் இன்றைக்கு வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக தம்மால் இயன்ற பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தருகிறது. இது மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் பல செய்திகள் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பெருகும் என்ற போதனையை நமக்கு நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிற வகையில இன்னும் ஏராளமான செய்திகள் நமக்கு திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். உதாரணமா சொல்றதா இருந்தா, செலவு செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழிகள்ல செலவு செய்யக்கூடியவங்களை பத்தி அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ராவோட சொல்லி காட்டுகிறான், மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களின் செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம். என்ன உதாரணம்? கமசலி ஹப்பத்தின், ஒரு ஒரு தானியம் தான் உதாரணம், ஒரு வித்து தான் உதாரணம். அம்பத்தை அந்த வித்து என்ன பண்ணுது, அந்த தானியம் என்ன பண்றது, அந்த தானியத்தை ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா குழிய தோண்டி உள்ள புதைக்கிறார். கமசலி ஹப்பத்தின் அம்பத்தை சப சனாபில், உள்ள புதைக்கப்பட்ட அந்த நெல் அந்த கோதுமை பயிர் வித்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா அதுல இருந்து அப்படி முளைச்சு வருது. அம்பத்தை சப சனாபில், ஏழு கதிர்களை அதுல இருந்து வெளியிலே கொண்டு வருகிறார். அம்பத்தன் சபாசனாவில் ஃபீகுல்லி சும்புளத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் நூறு தானியங்கள் இருக்கிறது. வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தான் நாடியோருக்கு விசாலமாக பன்மடங்காக பெருக்கி தருகிறான், அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் விசாலமானவன் என்று திருமறை குர்ஆன் ஒரு உவமையை சொல்கிறது. என்ன உவமை? அல்லாஹ்வுடைய பாதையில நேர்மையான உண்மையான வழியில ஏழை எளிய மக்களுக்கும் இன்னும் பல நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் உதவி செய்தால் அதற்காக செலவிடக்கூடிய தொகை உங்கள் கைகளை விட்டு சென்று விட்டது, காலியாகி விட்டதுன்னு நீங்கள் எண்ணக்கூடாது. அது பெருக போகிற மறுமையிலேயும் பெருக்கமாக கிடைக்கும், இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்கிற. அதான ஒரு விவசாயி நம்ம கையில விட்டு பணம் போயிடுச்சுன்னா போயிடுச்சேன்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்காத. ஒரு விவசாயி பூமியை தோண்டி தானியத்தை கொண்டு உள்ள போடுறார், மண்ணல்லி மூடுறார், மூடுனா எல்லாரையும் என்ன நினைக்கிறோம், ஐயோ கையில இருக்கிறது இல்லாம போயிடுச்சு அப்படியே நினைக்கிறோம். ஒரு மூட நெல் வச்சிருந்தாரு, ஒரு மூட்டை நெல்லையும் கொண்டு போய் குழிய தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டாரு, இல்லாம என்ன விவரம் இல்ல அப்படியே நினைக்கிறோம். அவரை விவரமானவராக நினைக்கிறோம். ஒரு மூட நெல் வச்சிருந்தாரு, அதை வந்து அப்படியே வச்சிருக்காம அதை தின்னு காலி பண்ணிடாம நல்ல முறையில அதை பூமியை கிளறி விட்டு உள்ளுக்குள்ள போய் கொட்டி விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவரை புத்திசாலியாக நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? அவர் கொட்டி விட்டது இன்னும் கொஞ்ச நாள்ல பல்கி பெருகி வெளியில வரப்போகுது, அது இல்லாம ஆக போறது இல்லை. இவர் கையை விட்டு அந்த நேரத்துல கையை விட்டு போயிடுச்சு. நாலு மாத காலத்துக்கு அவர் கையில இல்லை, ஆறு மாத காலத்துக்கு அவர் கையில இல்லை, ஒரு வருட காலத்துக்கு அவர் கையில இல்லை. கையில இருந்தது கண்ணுக்கு முன்னாடி இல்லை, கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சு. நம்ம கையில இருந்து பணத்தை எடுத்து ஒரு ஏழைக்கு தர்மம் செய்யறோம்னு சொன்னா அந்த நிமிடத்துல கணக்கு பார்த்து பார்த்தா அதுதான் கணக்கு அப்படித்தான் சொல்லும். பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தோம், ஆயிரம் ரூபாய் தர்மம் பண்ணிட்டோம், மீதி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் இருக்குது, ஆயிரம் ரூபாய் குறைஞ்சு போச்சு, ஆயிரம் ரூபாய் நம்மகிட்ட இல்லை. அப்படித்தான் நம்முடைய அறிவு சொல்லும், நம்முடைய கணக்கு சொல்லும், அதுதான் எதார்த்தமும் கூட. ஆனா அப்படி போயிடுச்சு, போனது அப்படியே போயிடுச்சு, உங்கள்ட்ட இருக்கிறது ஒன்பது தான் மிச்சம், அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏதோ ஒரு ரூட்ல உங்களுக்கு பின்னாடி திரும்பி வரும், எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா இப்படி போறது அப்படி வருது. இப்போ ஒரு விதை நெல் போட்ட உடனே அந்த விதை நெல் அங்கிருந்தே மீண்டும் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வளர்ந்து பெருகி வருவதை போல இதுவும் நமது கண்ணுக்கு முன்னால் பெருகி வருவதில்லை, கண்களை விட்டு அப்பாற்பட்ட நிலையில பெருகி வருது. அதனால நமக்கு சந்தேகம் வருது, கண்ணுக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அப்படி ஆசைப்படக்கூடாது. அறியாத விதத்துல ரிசுக் அளிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன், கணக்கு வழக்கு இல்லாமல் தருவான், அறியாத விதத்திலே தருவான்.
அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும் பொழுது அதை நாம நம்பினா என்ன செய்யணும்? இதை கண்டிப்பா தர்மத்தின் வழியாக என் செல்வம் என்னை விட்டு அகன்று விட போவதில்லை, ஏதோ ஒரு வகையிலே அது எனக்கு மீண்டும் கிடைக்கும், நேரடியாக கிடைக்காவிட்டாலும் மறைமுகமாக எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை ஆழமாக நான் பதிய வைத்துக் கொள்வதற்கு இந்த உதாரணம் உனக்கு பொருத்தமாக இருக்கிறது. எப்படி உதாரணத்தை சொல்றான்? மண்ணுல விவசாயி போடுற விதையை அல்லாஹ் உதாரணமா போடுறான். மேலோட்டமா பார்த்தா இல்லதான், போயிடுச்சுதான். ஆனா நீ போயிடுச்சுன்னு சொல்றியா? திரும்ப வருதா இல்லையா? ஒண்ணுக்கு பல மடங்கா வருதா இல்லையா? ஒரு வித்த போட்ட அது ஏழு கதிர் வந்துச்சு, ஏழுல இருந்து ஒவ்வொன்னு ஒண்ணுலையும் நூறு நூறு கதிர் வந்துச்சு, ஒரு வித்து எழுநூறாக மாறுகிறது என்று சொன்னால் அது போலத்தான் உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் ஒன்றை பத்தாக, பத்தை நூறாக, நூறை எழுநூறாக, பல மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். நீங்கள் செல்வம் உங்களை தர்மத்தால் உங்கள் செல்வத்தை இழந்து விட்டதாக எண்ணாதீர்கள் என்கிற ஒரு செய்தியை, மறைமுகமான ஒரு போதனையை அல்லாஹ் இந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல செய்திகளை அல்லாஹ் சொல்றான். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். வட்டியை அழிக்கிறான், வட்டி பெருகாது, பெருகுவதை போல தோன்றும். வட்டி ஒரு காலத்திலையும் பழகி பெருகி நல்ல அப்படிலாம் மேலோட்டமா தோணும், கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லாம போயிடும் பாருங்க, அது அழிஞ்சு போயிடும். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். வட்டி வாங்கி சம்பாதிச்சு அந்த மக்களை பூரா நீங்க போய் பாருங்க, கணக்கெடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒண்ணும் இல்லாம சொத்துக்கு வழி இல்லாத நிலைக்கு ஆளாகி நிற்பாங்க. வட்டியில் அப்படி பழுகி பெருகின பணம் காணும். ஏன் காணும்? அதான் அல்லாவே சொல்லக்கூடிய செய்தி அது. எம் ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான், வட்டியை அழிக்கிறான். ஆனா உடனே அழிக்க மாட்டான், டைம் எடுத்துக்குமா, எவ்வளவு டைம் எடுப்பான்னு தெரியாது. சில பேருக்கு 5 வருஷமா இருக்கலாம், சில பேருக்கு 50 வருஷமா இருக்கலாம், சில பேருக்கு ஒரு தலைமுறையா இருக்கலாம், எப்படியும் கூட குறையே இருக்கலாம், ஆனால் அழியும், வட்டி அழியும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான், தர்மங்கள் மேலும் மேலும் வளரும். அது கொடுக்க 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 ஊத்தெடுக்கிற கேணி மாதிரி, அது கிணத்துக்குள்ள ஊறிக்கிட்டு இருக்கிற அந்த கேணிய வந்து அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா அப்படியே கிடந்து போயிடும், மேலும் மேலும் தண்ணி வராது. ஒரு எவ்வளவு தண்ணி கிடந்துச்சோ அவ்வளவு தண்ணி தான். தண்ணியை எடுக்க 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 எப்படி அந்த ஊற்று நீரை பீரிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அது போலத்தான் நம்முடைய செல்வங்களும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வால் வளருமே தவிர குறைந்து போகாது என்கிற தகவலை திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அது மட்டும் இல்லாம இன்னும் அழகா சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி வ அகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டி, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்களோ, அவர்கள் நஷ்டமில்லாத வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். நஷ்டமும் கிடையாது அதுல, வேற எந்த வகையில போட்டாலும் நஷ்டமடைய வாய்ப்பு உண்டு. இப்ப நாம வந்து பூமியில கிளறி தானியத்தை போட்டோம்னா அது கிடைக்கவும் செய்யலாம், சில நேரத்தில் கிடைக்காமலும் போய்விடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுல. ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, இந்த வருஷம் மழை இல்ல, வானம் போய்த்து போச்சு, அதனால வருமானம் இல்ல, மகசூல் இல்ல, அது வந்த பிறகுதான் தெரியும். ஆனா இது பொய்த்தே போகாது. எரிஜூன திஜாரத்தன் தபூர், நஷ்டமடையாத வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். யார் எதிர்பார்க்கிறார்? நல்ல மக்கள். நஷ்டமடைய போறது இல்லையே, எப்படி நஷ்டமடையும்? இதை அல்லாவிடத்துல நம்ம கொடுத்து வைக்கிறோம். இதை நம்ம கொடுத்து வைக்கிறது யார்கிட்ட கொடுத்து வைக்கிறோம்னா, வெறுமனே நமக்கு நம்ம வேற சக மனிதர்களிடத்திலேயோ உலகத்தில் உள்ள பொருட்களிடத்திலேயோ கொடுத்துட்டு திரும்ப எதிர்பார்க்கல, படைச்ச ரப்புல் ஆலமீன் இடத்துல கொடுக்குறோம். எப்படி? அதை அவனே தனக்கு தேவைப்படுவதாக எடுத்துக்கொண்டால் எப்படியோ அப்படி அவனிடத்திலே ஒப்படைப்பதாக நாம் கொடுக்கிறோம். மன்னதல்லதி யுக்னில்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? ஃபைலாஹு லஹு அல்லாஹன் கசீரா, அவருக்கு அதை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருகிறான். அல்லாவுக்கே கடன் கொடுத்தா அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம கவலைப்படணும்? உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கடன் கொடுத்தா கூட கவலைப்படலாம், வருமா வராதா, நல்ல மனுஷன் தான், ஒருவேளை திடீர்னு அவர் பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொடுத்த கடன் வராம போயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் விஷயத்துல அப்படி நடக்குமா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வருமா? வாய்ப்பே இல்லையே, நஷ்டத்துக்கு வேலையே இல்லையே. அப்ப நம்ம கொடுத்தது பெருகுமே தவிர கொடுத்தது ஒன்றும் இல்லாமல் ஆகாது என்கிற தகவலை தான் இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாமே நமக்கு சொல்லி தருகிறது. இந்த ஓமைகள் வழியாக அதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் நாம் மிகுந்த அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்புகளை வழங்கி இருக்கிற பொழுது நம்முடைய தேவை போக எஞ்சிய செல்வங்களை இயன்ற அளவிற்கு பிறருக்கு கொடுப்பதன் வழியாக
பிறரையும் மகிழ்விக்க முடியும், இறைவனின் சட்டத்தை நிறைவேற்ற முடியும், ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கவும் முடியும், அதன் வழியாக நம்முடைய செல்வங்களை நாம் பெருக்கிக் கொள்ளவும் முடியும். எப்படி வியாபாரம் செய்து பொருளீட்டுகிறோமோ, விவசாயம் செய்து பொருளீட்டுகிறோமோ, பிறரிடத்திலே தொழில் செய்து வேலை பார்த்து பொருளீட்டுகிறோமோ, அதுபோல பொருளீட்டுவதற்கான வழிகளில் ஒன்றாக மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அது உங்கள் பொருளை மென்மேலும் பெருக்க செய்யும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மானச மானகசத்து சதகத்தும் மென்மால், தர்மத்தால் செல்வங்கள் ஒருபோதும் குறைவதில்லை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அதே நேரத்தில் வேறு சில வழிகளின் வழியாக நாம இழந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது, அதுலயும் கவனமா இருக்கணும். தர்மத்தின் வழியா குறையாது, ஆனால் அந்த தர்மத்தை முறையா செய்யணும், அல்லாவுக்காக வேண்டி செய்யணும், இறை திருப்தி எதிர்பார்த்து செய்யணும். அது இல்லாம உலகத்துல அதனால் இதையாவது ஒன்னு எதிர்பார்த்தால், முகஸ்துதி எதிர்பார்த்தால், நாலு பேருக்கு முன்னாடி அது பெருமையா பேசப்படணும்னு எதிர்பார்த்தால், கொடுத்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு நாலு பேர் முன்னாடி சொல்லி காட்டி அவனை நோவினைப்படுத்தினால் அப்பமெல்லாம் அது நன்மை இல்லாம போயிடும். அதையெல்லாம் செய்யக்கூடாது, அதுல நாம கவனமா இருக்கணும். யா ஐயோல்லதி நாமனும் லா துபத்திலு சதகாத்திக்கும் பில் மண்ணி வல்லதா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களுடைய தர்மங்களை வீணாக்கிக்காதீங்க, பாழாக்கிக்காதீங்க. சொல்லி காட்டுவதன் வழியாகவும் தொல்லை கொடுப்பதன் வழியாகவும் சொல்லி நான் தானப்பா கொடுத்தேன் அப்படின்னு நாலு பேர் முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்திட்டான், அப்போ அது நன்மை இல்லாமல் போயிடும். இப்ப நாம செய்யக்கூடிய அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா, இம்மையிலும் மறுமையிலும் பன்மடங்காக பெருகி நமக்கு வந்து சேரணும்னு நம்ம ஆசைப்பட்டா, கொடுத்ததை இறை திருப்திக்காக கொடுக்கணும், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கொடுக்க கூடாது, வேற உலக ஆதாயத்துக்காகவும் கொடுக்க கூடாது. உலக ஆதாயத்தை நோக்கமாக வைத்தால், முகஸ்துதியை நோக்கமாக வைத்தால், பேரும் பெருமையும் வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்தால், ஒருவேளை உலகத்தில் அது கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போய்விடலாம். அது நஷ்டம், கொடுத்துட்டு அது இழப்பு, அந்த இழப்புக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. கல்லதி யூன்ஃபிகும் ஆலஹூரி ஆ அன்னாஸ் வலா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பாமல் மறுமையை நம்பாமல் மனிதர்களின் முகஸ்துதிக்காக கொடுத்து தர்மங்களை வீணாக்கியவனை போல உங்கள் செல்வங்களை நீங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எச்சரித்து பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம தர்மம் செய்யறோம், செய்யக்கூடியது நல்ல எண்ணத்தோடு தூய உள்ளத்தோடு செய்தால் எந்த தர்மமும் வீணாகாது. நம்ம தவறான ஆட்களுக்கு கொடுத்து விட்டோமோ என்று கூட கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம அப்படி கூட சில நேரத்தில் செஞ்சிருவோம், தேவையற்றவர்களுக்கு கொடுத்துருவோம், தகுதியற்றவர்களுக்கு கொடுத்துருவோம், அப்போ கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. உள்ளத்தில் தெளிவிருந்தா, சிந்தனை தெளிவாக, இலக்கு தெளிவாக, யாருக்கு ஏன் என்கிற புரிந்துணர்வோடு நாம் இந்த தர்மத்தை செஞ்சோம்னு சொன்னால் எது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய தர்மத்தை வீணாக்கவே மாட்டான் ஒருபோதும். அதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒரு மனிதர் தர்மம் செய்யணும்னு முடிவெடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இரவு இரவோடு இரவா, யாருக்கும் தெரியாம ரகசிய தர்மம், ஏன்னா வெளியில தெரிஞ்சா அது சில நேரத்தில் நன்மை இழந்து விட வாய்ப்பு இருக்கிறது. ரகசியமா செய்யறதுதான் உயர்ந்த தர்மம், அதனால ரகசியமா தர்மம் செய்யறதுக்கு பிளான் பண்றார். பிளான் பண்ணுனா அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, கொண்டு போய் தர்மம் செய்யறன்னு சொல்லிட்டு ஒரு திருடருடைய கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில் ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சு, நேற்று ஒரு ஆள் இது மாதிரி பணம் கொடுத்துருக்காரு, தர்மம் பண்ணியிருக்காரு, திருடனுக்கு போய் தர்மம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஊரெல்லாம் பேசி, அவர் அகட்டிக்கல அல்லாவை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நான் இன்றைக்கி நான் தர்மம் செய்கிறேன், நேற்று செஞ்சது திருடனுக்கு போயிடுச்சா பரவாயில்ல இன்னும் செய்கிறேன் அப்படின்ட்டுன்னு திரும்ப மறுநாள் எடுத்துகிட்டு போய் தர்மம் பண்ண போகிறாருனே, அதே மாதிரி இரவு நேரத்தில் பண்ணுறாரு. என்ன தர்மம் பண்ணுறாரு, ஒரு விபச்சாரியினுடைய கையில் தர்மத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. மறுநாள் விடியுது, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, நேற்று மாதிரி ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டோம்னா, அப்பவும் அல்லாஹ்வை புகழ்றார், அல்லாஹ்வை மலக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் மறுநாள் அடுத்த நாள் மீண்டும் நான் நாளைக்கு போய் தர்மம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அது மூணாவது நாளும் போறார். மூணாவது நாள் போய் யாருக்கா தர்மம் செய்யலான்னு சொல்லிட்டு போனவர் ஒரு செல்வந்தருடைய கையில் போய் தர்மத்தை கொடுத்துட்டு வந்துடுறார், வசதியானவருடைய கையில் கொடுத்துட்டு வந்துறார். மூணாவது காலையில் விடியுது, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியானவருக்கு கொண்டு வந்து தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கொள்கிறார்கள். அப்போ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கும் அல்லாஹ் புகழத்தான் செய்கிறார். ஒன்று ஒன்றுக்குமே திருடனுக்கு தர்மம் செய்யும் போதும் அல்லாஹ் புகழ்ந்தார், விபச்சாரிக்கு தர்மம் செய்யும் போதும் அல்லாஹ் புகழ்ந்தார், செல்வந்தனுக்கு தர்மம் செய்யும் போதும் அல்லாஹ் புகழ்ந்தார். இப்படி அல்லாஹ் மேலே பொறுப்பை சாட்டிகிட்டே இருந்துட்டார் அவர். ஏன்னா அவர் அல்லாவுடைய திருப்திக்காகத்தான் போயிருக்கிறாரு, ரகசியமா செய்யணும் போயிருக்கிறாரு, பகிரங்கமா முகஸ்துதிக்காகவே அவர் போகல. அப்ப அவருக்கு சொல்லப்படுகிறது, அவருக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு கவலைப்பட தேவையில்லை, ஃபல அல்லஹு அன் யஸ்தஹிஃப அன் சரிகதிஹி,
அந்த திருடனுக்கு போய் தர்மம் பண்ணீங்கள, அது என்ன வீணா போன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்த அந்த தர்மத்தின் வழியாக திருடன் தன்னுடைய திருட்டிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம். திருடனுக்கு கொடுத்துட்டமே அப்படின்னு ஏன் நினைக்கணும்? திருட அதன் வழியாக ஒரு பெரிய நன்மை ஏற்படும். ஐயோ, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அடுத்தவங்க சம்பாதிச்ச காசை போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோமே, அநியாயம் பண்றோமே அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல உறுத்தல ஏற்படலாம். இனிமே வேண்டாம், இதோடு நம்ம இந்த தொழிலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திருட்டிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒன்று. அடுத்து, நீங்கள் விபச்சாரிக்கு செய்த தர்மம் அது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அவளது விபச்சாரத்திலிருந்து அவளை பாதுகாப்பதற்கு அது உதவக்கூடும். அவளுக்குமே வறுமையினால தேவையினால போனவங்க இப்படி கொண்டு கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் உழைச்ச காசை கொண்டு கொடுக்கும் பொழுது நம்ம போய் இப்படி தப்பா உழைக்கணுமா, உடலெடுத்து உழைக்கணுமா, நம்மளும் கஷ்டப்பட்டு உழைப்போமே அப்படின்னு இந்த தொழிலை விட்டுட்டு, இதை இந்த வேலையை விட்டுட்டு அவள் ஒரு நேர்மையான வழிமுறைகள்ல பொருள் ஈட்டக்கூடியவளாக மாறக்கூடும். அதுக்கான வாய்ப்பு அந்த தர்மத்துல இருக்கிறது. அடுத்து, செல்வந்தருக்கு கொடுத்தமே அது அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. பல அல்ல தவறு அவரு படிப்பினை பெறக்கூடும். எப்படி படிப்பினை பெறக்கூடும்? இப்படி எல்லாம் எல்லாரும் தர்மம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும் காசு பண்ணதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி படிப்பினை பெற்று அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவரும் தர்மம் செய்யக்கூடியவராக அவர் மாறக்கூடும். இப்படியான நல்லறங்கள் எல்லாம் இதுல நடக்கலாம். ஆகையினால் எதுல எது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாம் அறிஞர் ரப்பல் ஆலமீன். ஆகையினால் உங்களுடைய தர்மங்கள் எந்த வகையிலும் வீணாகிவிட போவதில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லப்பட்டதாக அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகையினால நாம இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிற பாடம், தர்மத்தின் வழியாக செல்வங்கள் அழிந்து விடுவதில்லை, குறைந்து விடுவதில்லை, அதை அல்லாஹ் பெருக்கித்தான் தருகிறான். நாம் தேவையுடையவராக இருக்கிற நேரத்திலும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு தர்மத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதுவும் இந்த ரமலானிலே அதிகமாக செய்ய வேண்டும். ஒரு மனிதர் அன்னலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து கேட்கிறார், ஐயு சதக்கத்தி ஆலம் அஜ்ரன், கூலியால் மிகப்பெரிய கூலியை பெற்று தருகிற தர்மம் எது என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சத்தக வ அந்த சஹீஹுன் ஷஹீஹுன் தஹஷல் ஃபக்ர வ தஹ்முலுல் கினா, நீ ஆரோக்கியமானவனாக அதே நேரத்தில் தேவையுடையவனாக வறுமையை அஞ்சுகிறவனாக செல்வத்தின் மீது ஆசையுடையவனாக இருக்கிற தருணத்திலே நீ செய்கிற தர்மம் இருக்கிறதே, அதுதான் தர்மத்திலே அதிக கூலியை பெற்று தருகிற தர்மம் என்றார்கள். ஆரோக்கியமா இருக்கு, சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அதே நேரத்துல நமக்கு பணம் வேணுமே, வருமம் வந்துடக்கூடாத அப்படிங்கிற கவலையும் பயமும் இருக்கிறது. இந்த மாதிரியான தருணத்துல தேவையுடைய நிலையில, வறுமையை பயப்படுகிற நிலையில, செல்வத்தின் மீது ஆசை கொண்டிருக்கிற நிலையில யார் தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மம் அதிக நன்மையை பெற்று தரும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல் வாய்த்தவர்கள் அது மாதிரியான தர்மங்களையும் செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. வாஹரது ஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்